இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நம்மில் யாருமே இவர் ஒரு முன்மாதிரி என்று சொல்லுகிற நிலையில் இல்லை. நம் எல்லோருமே அப்படித்தான் இருக்கிறோம். நற்குணங்கள் பற்றி பேசுகிறோம் எல்லோருமே, ஆனால் அதுவே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்றால் கிடையாது. எல்லாருடைய நிலைகளும் பிறருக்கு அறிவுரை செய்வோம். பொறுமையை பற்றி அவர் கோபப்பட்டால் கோபப்பட வேண்டாம் என்று அறிவுரை செய்கிறோம், ஆனால் சொந்த வாழ்க்கையிலே அதை முன்மாதிரியாக காட்டுகின்ற யாராவது இருக்கிறார்களா என்று சொன்னால் அதை பார்க்க முடியவில்லை. இதுதான் இன்றைக்கு நம்முடைய கோளாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி தலைமுறையை உருவாக்கினார்கள். அவர்கள் எதை மனித சமூகத்துக்கு சொல்வார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அவங்கள மக்கள் பார்ப்பாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களே அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் எதை சொன்னார்களோ அதை தம்முடைய வாழ்க்கையில முழுமையாக கடைபிடித்தார்கள். இந்த முன்மாதிரி வந்து விட்டது என்று சொன்னால் நம்ம 5 நிமிஷம் பேசினா கூட போதும், அது வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் சில உதாரணங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதன்படிதான் அவங்களுடைய வாழ்க்கையும் இருந்தது. விதவைகளை அரவணைக்க சொன்னார்கள், விதவைகளுக்கு உதவி செய்யும்படி சொன்னார்கள். விதவைகளுக்காக யார் உழைக்கிறானோ பாடுபடுகிறானோ சொர்க்கத்திலே அவனுக்கான அந்தஸ்து என்னவென்பதை சொன்னார்கள். ஆனால் இதெல்லாம் வெறும் போதனைகள், வெறும் உபதேசங்கள் அல்ல. மாறாக அவர்கள் சொந்த வாழ்க்கையிலே மனமுடித்ததும் எல்லா பெண்களும் விதவை பெண்கள். அவங்க முதல்ல நிக்கா செஞ்ச பெண்மணி ஹஜ்ரத் ஹதீஜா அவர்கள், வயதிலும் 15 வயது மூத்தவர்கள். அன்னை ஹதீஜாவுக்கு ஏற்கனவே 2 திருமணமும் ஆகியிருந்தது. பெருமானாருக்கு முன்னால் 2 கணவர்கள், அந்த கணவர்கள் மூலமாக 2 குழந்தைகளும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செஞ்சாங்க. ஆனால் எப்படி வாழ்ந்தார்கள்? 15 வயது மூத்தவர்களாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு மத்தியில் வாழ்க்கை எப்படி இருந்தது? அமைதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான். காரணம், இந்த முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த முன்மாதிரி தான் பின்னால் அவங்களுடைய தோழர்களிடத்திலையும் பிரதிபலித்தது. அப்ப சந்தோஷமான வாழ்க்கைக்கு வயது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. கணவனை விட மனைவி வயதில் அதிகமானவர்களாக இருக்கலாம், விதவை பெண்ணாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 10 பேரை வீட்டில் வேலைக்கு வச்சுக்கலாம், அவ்வளோ பெரிய பணக்காரி அவங்க, 10 பேரை வீட்டில் வேலைக்கு வைக்கலாம், அவ்வளோ பெரிய மக்காவுடைய பெரிய பணக்கார பெண்மணி அவங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பாடு அவங்க தான் கொண்டு வருவாங்க. பணக்காரியாக இருந்தாலுமே கூட அவங்க தான் தூக்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உணவு எடுத்துக்கொண்டு வரும்போது தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதோ ஹதீஜா வருகிறார்கள், அவர்களுக்கு சுவனத்திலே எவ்விதமான கூச்சல் குழப்பம் இல்லாத ஒரு மாளிகையை கொண்டு சுபச்செய்தி சொல்லுங்கள்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பணம் இருந்தாலே அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனை. அதனால தான் நம்ம சொல்ல முடியல. பணக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பணம் இருக்குது, நான் திருமணம் பேசி முடிக்கிற நிலையை ஆடம்பரமாக நான் செய்கிறேன், என்ன தப்பு இருக்குது, என்ன காசு இருக்குது, நான் கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது, வீண் வரையமா? இப்போ பணம் இருந்தாலே இப்படி தான் வாழணும், இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போக்கு வாழ்க்கை ஸ்டைல் இருக்கணும் என்று நமக்கு நாமே முடிவு செய்கிறோம். இந்த எண்ணம் தான் முதல்ல தப்பு. பணம் இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வாழலான்னு சொன்னால் அன்னை ஹதீஜா அவர்கள் 10-20 வேலைக்காரிகளை வச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க வைக்கல, அவங்க தான் வீட்டு வேலைகளை பார்த்தாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் சொன்னாங்க, எதையெல்லாம் சொன்னாங்களோ அதை அவர்கள் தம்முடைய சொந்த வாழ்க்கையில் கடைபிடிச்சாங்க.